optimal bell. Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல CSK vs KKR IPL ஓட முதல் மேட்ச், டாடா IPL 2022 ஓட முதல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும். இந்த மேட்சோட ஒரு ஃபுல் ப்ரீவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நம்ம தமிழ் பில் லீடர் போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் செகண்ட் ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோவா டூருக்கு வந்து நம்ம அனுப்பிவிட போகிறோம். ஸோ அடுத்தடுத்து எல்லா ப்ரைஸஸும் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 40 பேத்துக்கு இந்த ப்ரைஸ் மணியை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரைஸை வந்து கேட் கிட்ட கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 100,000 ரூபாய்க்கான ஒரு கிவ்வே வந்து நம்ம தமிழ் பில் சார்பாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நீங்கள் வந்து என்னோட இன்வைட் கூட பயன்படுத்தி ஸ்போர்ட்டஸி ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்போர்ட்டஸி ஆப்பில் வந்து கிட்டத்தட்ட இந்த ஐபிஎல் இருக்கக்கூடிய 76 மேட்சுமே நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கணும். எந்த கான்டெஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கான்டெஸ்ட் இருக்கணும். அதையும் நான் ஷோ பண்ணுறேன். அதில் மினிமம் வந்து கான்டெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அது 25 ரூபா தான் இருக்கும். ஸோ எல்லா மேட்சுமே நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி லீடர் போர்டு வந்து வந்துடும். ஸோ அதில் லீடர் போர்டில் டாப் 40 பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸஸை வந்து நம்ம தமிழ் பேர் சார்பாக நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்டஸி ஆப்பும் ஆல்ரெடி லீடர் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லீடர் போர்டில் அதாவது எல்லா மேட்சும் ப்ளே பண்ணிங்கன்னா என்னோட லீடர் போர்ட்லையும் வின் பண்ணிடலாம், ஸ்போர்ட்டஸி ஆப்போட லீடர் போர்ட்லையும் வின் பண்ணிடலாம். இதுக்குன்னு தனியாக நீங்கள் என்ட்ரி ஃபீஸுக்கு நீங்கள் அமௌண்ட்டை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திட்டு மறக்காமல் எல்லாரும் ஸ்போர்ட்டிஸ் ஆப்பை ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். பர்டிகுலராக என்னோட இன்வைட் கோடை பயன்படுத்தியிருந்தால் மட்டும்தான் இந்த போட்டியில் உங்களால் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. என்னோட இன்வைட் கோடை பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு 500 ரூபா கேஷ் போனஸும் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 26 மார்ச் 7:30 வந்து இந்த மேட்ச் நடக்குது. 7:30 மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் வந்து இந்த மேட்ச் நடக்குது. ஸோ வான்கடே ஸ்டேடியத்தில் பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜான ஸ்கோர் கடைசியாக விளையாண்ட 5 மேட்சில் 175 ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராக இருக்குது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்கோரை வந்து அங்கே செட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக விளையாண்ட ஒரு 5 மேட்சில் 67% ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 70% வச்சுக்கலாம். ஒரு 10 விக்கெட் போகுது அப்படின்னா அதில் 7 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பிச்சாக இருக்க போது ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹெட் டு ஹெட் ஸ்டேட்டஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெட் டு ஹெட்டில் இது வரைக்கும் ஒரு 28 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே வெஸ் கேகேஆர் ரெண்டு பேரும். அதில் 9 மேட்ச் வந்து கேகேஆரும் 18 மேட்ச் வந்து சிஎஸ்கேவும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கேகேஆரை கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு முன்னாடி சீசன்ஸில் வந்து மோஸ்ட்லி சிஎஸ்கே தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. நிறைய மேட்சஸை வின் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சரி ஓகே, இப்போ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயர்னு பார்ப்போம். தென் இந்த பிச்சில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வச்சிருக்காங்கிறது சில குறிப்பிட்ட பிளேயர்ஸையும் நம்ம பார்ப்போம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் தேவன் கான்வே ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ராபின் உத்தப்பா மொயின் அலி இல்லாததுனால முதல் மேட்ச் அவர் வந்து ப்ளே பண்ண மாட்டார். ஸோ விசா இஷ்யூஸ் இருக்கிறதுனால முதல் மேட்ச் அவர் ப்ளே பண்ணலை. ராபின் உத்தப்பா 1-1 வருவார். அம்பத்தி ராய்டு, சிவம் தூபே அண்ட் ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் டோனி, தென் டொயன் பிராவோ, கிறிஸ் ஜோர்டான் அப்படி இல்லைன்னா தீக்ஷனா. ஸோ இந்த ரெண்டு பேத்துல இருந்து யாராவது ஒருத்தங்க ப்ளே பண்ண சான்சஸ் மோஸ்ட் ப்ராபவலி தீக்ஷனா உள்ள வரத்து கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், நித்திஷ் ராணா, தென் சுனில் நரேன், இப்படி டாப் ஒரு 5 பேர் முக்கியமான பிளேயர்ஸில் வந்து 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபவலி தீக்ஷனா உள்ள கொண்டுறது கூட பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். துஷார் தேஷ்பாண்டே அப்படி இல்லைன்னா பிரசாந்த் சோலாங்கி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பிரேக் பவுலர் பிரசாந்த் சோலாங்கி, தென் ஆடம் மில்னே. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததாக கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஆரோன் ஃபின்ச் அப்படி இல்லைன்னா அஜின் கே ரகானே ரெண்டு பேர்த்துலேருந்து யாராவது இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. தென் அடுத்ததாக வெங்கடேஷ் ஐயர், நித்திஷ் ராணா, ஸ்ரேயஸ் ஐயர், சாம் பில்லிங்ஸ் அப்படி இல்லைன்னா சில்டன் ஜாக்சன். இப்போது ஆரோன் ஃபின்ச் இருந்தார் அப்படின்னா மிடில் ஆர்டரில் சில்டன் ஜாக்சன் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுவார், மிடில் ஆர்டரில் வருவார். அதுவே அஜின் கே ரகானே வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறார் அப்படின்னா சாம் பில்லிங்ஸ் மிடில் ஆர்டரில் விக்கெட் கீப்பராக வந்து இருப்பார். அடுத்தது ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரைன், சிவம் மாவி, வருண் சக்கரவர்த்தி அண்ட் உமேஷ் யாதவ் அண்ட்
டிம் சவுதி. இது வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போது வான்கேடா ஸ்டேடியத்தில் யாராவது ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ்க்கு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து ஒரு ஸ்லைடியாக பார்ப்போம். டொயன் பிராவோ, சிஎஸ்கே டீமில் இருக்கக்கூடிய டொயன் பிராவோவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 187 ரன் அடிச்சிருக்காரு, 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 16 மேட்ச் ப்ளே பண்ணதில் பர்டிகுலராக இந்த வான்கேடா ஸ்டேடியத்தில். இந்த வான்கேடாவை பொறுத்த வரைக்கும் டொயன் பிராவோவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிச்சாக தான் இருந்திருக்கு. 187 ரன் அடிச்சிருக்காரு, 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 16 மேட்சில் வந்து இவர் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி ரவீந்திர ஜடேஜாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 102 ரன் அடிச்சிருக்காரு, 5 விக்கெட் எடுத்திருக்காரு 5 மேட்சில் இந்த வான்கேடா ஸ்டேடியத்தில். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் விளையாடிருக்காரு வான்கேடா ஸ்டேடியத்தில், 3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு இந்த வான்கேடா பிச்சில். ஸோ அதே மாதிரி நம்ம தேஷ்பாண்டே, துஷார் தேஷ்பாண்டேயை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டில் நல்ல ஃபார்மில் இருக்காரு. கடைசியாக விளாண்ட 4 மேட்சில், அதாவது சயித் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் கடைசியாக விளாண்ட 4 மேட்சில் 8 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ மேட்சுக்கு 2 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு, நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காரு. மோஸ்ட் ப்ராபபிளி துஷார் தேஷ்பாண்டே உள்ளே விளாட வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாடை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் கேகேஆருக்கு எகெயின்ஸ்டாக விளையாடிருக்காரு. அந்த 4 மேட்சுமே அவர்கிட்டருந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 32 ரன், 40 ரன், 64 ரன் அண்ட் 72 ரன், இப்படி செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு கேகேஆருக்கு எகெயின்ஸ்டாக ருத்ராஜ் கைக்வாட். அதே மாதிரி மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து இது வந்து ஒரு ஹோம் கிரவுண்டு. இந்த ஹோம் கிரவுண்டில் ஒரு நிறைய மேட்சஸ் அவர் ப்ளே பண்ணியிருப்பார், டொமஸ்டிக் சர்க்கிளும் சரி நிறைய அவர் ப்ளே பண்ணியிருக்காரு, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை தாண்டி நம்பர் த்ரீல விளையாண்ட 5 மேட்சில் கிட்டத்தட்ட 254 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர், அதில் ஒரு 3 50 அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு செம்மையான ஒரு வாய்ப்பு ஸ்ரேயஸ் ஐயருக்கு கேப்டன்ஷிப் வேற பண்ணுறாரு. மோஸ்ட்லி அவர் வந்து ஒன் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. எதுக்காக நான் நிதிஷ் ராணாவை போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆரோன் ஃபின்ச் வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேரும் இறங்குறாங்கன்னு வச்சுக்கோம், அதில் வெங்கடேஷ் ஐயர் இயர்லேயே அவுட் ஆகிட்டார் அப்படின்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக நிதிஷ் ராணாவை இறக்கிடுவாங்க. ஆரோன் ஃபின்ச் இயர்லி அவுட் ஆகிட்டாருன்னா ஸ்ரேயஸ் ஐயரை வந்து ஒன் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். மோஸ்ட் ப்ராபபிளி கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஒன் டவுன் வருவார். நம்பர் 3 பேட்டிங் பொசிஷனில் 254 ரன் அடிச்சிருக்காரு, 5 மேட்சில் 3 50ஸும் அதில் அடங்கும். ஸோ இப்போது இது எல்லாமே பிளேயர் வைஸில் கொஞ்சம் கொஞ்சம் கரண்டில் ஃபார்மில் இருக்கக்கூடியவங்க அந்த பிச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களோட ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்ஸு. இப்போது கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யார் பெட்டராக இருக்கும், யார் யார் கொஞ்சம் மைனஸாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். யார் யார் டெத் ஓவர்ஸில் போல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். கேகேஆர் டீம், கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமை, கேகேஆருங்கிறது கிடையாது, ரெண்டு டீம்லையுமே ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இது ஒரு மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர்ஸ்க்கான ஒரு கேமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லையுமே சரி, நீங்கள் நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், கேகேஆர் வெர்சஸ் சிஎஸ்கே அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறது யாராக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் கேம்னே இந்த மேட்சை நம்ம சொல்லலாம். இதில் 4 ஓவர் மஸ்டாக பவுல் பண்ணக்கூடியவங்களை ஃபஸ்ட்டு திங் நம்ம நோட் பண்ணிக்குவோம். வருண் சக்கரவர்த்தி, உமேஷ் யாதவ், டிம் சவுதி, இந்த 3 பேரும் அவங்களோட 4 ஓவர் கோட்டாவை வந்து ஃபுல்லாக பவுல் பண்ணிவிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ ரசல், சுனில் நாராயண் அண்ட் சிவம் மாவி, இந்த 3 பேரும் மீதி இருக்க ஓவர்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி தான் பவுல் பண்ணுவாங்க. அதில் சுனில் நாராயண் கூட ஒரு 3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மீதி இருக்க ஓவர்ஸை ரசல் நார் மாவி, சிவம் மாவி ரெண்டு பேரும் தான் மீதி இருக்க ஓவர்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகம் உள்ளவங்கன்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவும் ஆண்ட்ரூ ரசல், இந்த ரெண்டு பேரும் தான் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறவங்களோட ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இதை கொஞ்சம் ஸ்லைட்லி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சிஎஸ்கே டீம், சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, டொயன் பிராவோ, கிறிஸ் ஜோர்டான் அண்ட் தென் சாரி சப்போஸ் கிறிஸ் ஜோர்டான் இருந்தார் அப்படின்னா பிரசாந்த் சோலங்கி இருப்பார், மகேஷ் தீக்ஷனா இருந்தால் துஷார் தேஷ்பாண்டே வந்து இருப்பார். டொயன் பிராவோ, ஜடேஜா, ஜோர்டான் ஆர் தீக்ஷனா, தேஷ்பாண்டே ஆர் பிரசாந்த் சோலங்கி, ஆடம் பில்லை, இந்த 5 பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதிகம் உள்ளவங்க டொயன் பிராவோ. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ டொயன் பிராவோ கூட டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதிகம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஆடம் மில்னே. சப்போஸ்
பிரசாந்த் சோலங்கி இருந்து திக்சன் துஷார் தேஸ்பாண்டே இல்லை அப்படின்னா ஜோர்டானும் டொயன் பிராவோவும் தான் டெத் ஓர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அது பிளேயிங் வந்ததுக்கப்புறம் ஆப்ஷன்ஸை பொறுத்து இருக்குது. ஜோர்டான் இருந்தார்னா ஜோர்டானும் டொயன் பிராவோவும் தான் டெத் ஓர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. சப்போஸ் ஜோர்டான் இல்லை அப்படின்னா டொயன் பிராவோவும் ஆடம் மில்னேவும் தான் டெத் ஓர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ டெத் ஓர்ஸில் பவுல் பண்ணுறப்போ மோர் இம்பார்ட்டண்ட்னா அவங்க விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டொயன் பிராவோ ஆர்ஜோட ரெண்டு பேர் யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஸோ ஏதாவது ஒரு டீமில் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் டெத் ஓர்ஸில் பவுல் பண்ணுறதுனால. சரி ஓகே, இப்போது 4 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, டொயன் பிராவோ, ஆடம் மில்னே, இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட 4 ஓவர் பவுலிங் கோட்டாவை ஃபுல்லாக பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். சப்போஸ் தீக்ஷனாக இருந்து அவரோட ஓவரில் கொஞ்சம் அடி விழுந்துருச்சு அப்படின்னா சிவம் துபே 1 or 2 ஓவர்ஸ் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சப்போஸ் அப்படி இல்லை ஜோர்டான் தான் இருந்தார் அப்படின்னா ஜோர்டான் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணுவார். எப்படி பார்த்தாலும் சிவம் துபேட்டிருந்து ஒரு 1 or 2 ஓவர்ஸ் வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் ஸ்லைட்டி இருக்கலாம். ஏன்னா ஒரு பவுலர்ஸ் வந்து ரொம்பவே வீக்கான ஒரு ஆப்ஷனாக தான் இருப்பாங்க. துஷார் தேஸ்பாண்டே இருந்தாலும் சரி, பிரசாந்த் சோலங்கி இருந்தாலும் சரி, ரெண்டு பேரில் யார் இருந்தாலுமே ஸ்லைட்லி ஒரு வீக்கான ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க. மேபி ஒரு ஓவர் வந்து சிவம் துபே போடுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். சரி ஓகே, இப்போ பேட்டிங் ஆப்ஷன்ஸுக்கு வருவோம். பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், தேவன் கான்வி ரெண்டு பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதில் ப்ரீவியூ ஷோவில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கரண்ட்டில் நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் பர்டிகுலராக மோஸ்ட் ஆஃப் யூசஸ் ருத்ராஜ் கைக்வாடுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் சீசனில் கேகேஆருக்கு இருந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ் வேறு, இப்போ இருக்கிற பவுலிங் ஆப்ஷன்ஸ் வேறுங்கிறது ஸ்லைட்டி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஸ்லைட்டி அந்த இன்ஸ்விங் பவுலில் வந்து ஸ்லைட்டி தடுமாறுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பரில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ உமேஷ் யாதவ், டிம் சவுதி ரெண்டு பேருமே நல்லாவே இன்ஸ்விங் வந்து பவுல் பண்ணுவாங்க, பால் நல்லா ஸ்விங் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. அதுலேயும் பர்டிகுலராக டிம் சவுதி வந்து பார்த்திங்கன்னா பாலை நல்லாவே இன்ஸ்விங்கில் வந்து ட்ரை பண்ணுவார். மேபி ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா 10 டீம்லையுமே ருத்ராஜ் கைக்வாட் மஸ்ட்டாக ட்ரை பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு 7 டீமில் ட்ரை பண்ணிட்டு ஒரு 3 டீமில் மிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ருத்ராஜ் கைக்வாட சின்னதாக ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் நல்ல ஃபார்மில் இருக்கார். அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மைனஸ், அந்த மைனஸை கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய ஆப்ஷன்ஸ் உள்ள பவுலர்ஸும் ஆப்போசிட் டீமில் இருக்காங்கிறத சொல்ல வரேன். ஸோ தேவன் கான்வேயை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து பிச்சு அப்படின்னா கண்ணை மூடி நீங்கள் அவரை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸில் சொல்லியிருப்பேன். ப்ராக்டிக்ஸில் கூட ஸ்லைட்டியான ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு எகேன்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப தெரிஞ்சுது. ஸோ மேபி அவருக்கு ஆப்போனண்டாக வந்து பார்த்திங்கன்னா சுனில் நரேனை வந்து இன்சியில் பவர் பிளேலேயே கூட பவுல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மிஸ்ட்ரி ஸ்பின்னரான வருண் சக்கரவர்த்தி கூட பவுல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். எதுவாக இருந்தாலும் மினிமம் அவர்கிட்ட நம்ம ஒரு 25+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ கிராண்ட் லீக்ஸில் ருத்ராஜ் கைக்வாட், தேவன் கான்வி ரெண்டு பேர்லேருந்து எனி ஒன்றை நம்ம கொண்டு போகிறது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. உத்தப்பா, ராய்டு அண்ட் சிவம் தூபி உங்கள் மிடில் ஆர்டர்ஸில் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உத்தப்பாவை எடுத்துக்கலாம். லாஸ்ட் சீசனில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் கடைசி மேட்சஸில் எல்லாத்துலேயுமே. இதில் நடுவில் அந்த ஒரு வருஷமாக எந்த ஒரு மேட்சஸுமே பெருசாக அவர் ஆடலை. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. டொமஸ்டிக் சர்க்கிளையும் ஒரு குறிப்பிட்ட மேட்ச் ஆனார். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சதங்கள் நிறைய அடித்தாலுமே சில மேட்சஸ் ரொம்பவே ஏர்லி அவுட் ஆகிற மாதிரியான வாய்ப்பு இருந்தது. ப்ராக்டிக் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல விளாண்ட ஒரு 2-3 ப்ராக்டிஸ் மேட்சஸில் வந்து பெருசாக அவர்கிட்டருந்து ரன்ஸ் எதுவும் வரல. அதுக்கப்புறம் விளாண்ட மேட்சஸில் ஒரு 50+ ரன் வரைக்கும் ஆடி இருந்தார். ஸோ உத்தப்பாக்கிட்ட இருந்து இந்த வாழ்க்கையிட பிச்சில் எந்த மாதிரி அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க போகிறோங்கிறது இருக்குது. சப்போஸ் டாப் ஆர்டர் இயர்லியாக ஒரு விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா உத்தப்பாக்கிட்ட வந்து நம்ம அந்த 30+ ரன்னை குயிக்காக எதிர்பார்க்கலாம். ஸோ டாப் ஆர்டர் ரெண்டு பேருமே ஒரு 10 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்கன்னா தான் உத்தப்பாக்கிட்ட வந்து கம்மியான ரன் எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். இயர்லி அவுட் ஆச்சுன்னா உத்தப்பாக்கிட்ட வந்து ஒரு 30+ ரன்னுங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அம்பத்தி, ராய்டு, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா இந்த மூணு பேர்த்தோட ஆர்டர் எப்போ வேணாலும் இன்டர்சேஞ்ச் ஆகும். சப்போஸ் ஒரு 13th ஓவர் அல்லது 14th ஓவரில் தான் உத்தப்பா டவுனில் இருக்கக்கூடிய ஆளுங்கள் வந்து விக்கெட்ஸை விடுறாங்க அப்படின்னா உடனே சிவம் துபேவை கூட மேலே இறக்கி விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரன் ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கு மோஸ்ட் ப்ராபபிளி டாப் ஆர்டர் இயர்லேயே ஒரு 2 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா விழுந்துரும் அப்படின்னு நீங்கள் டீமை போட்டிங்கன்னா அதில் அம்பத்தி ராய்டுவை வந்து ஒரு மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணிக்கோங்க. அம்பத்தி ராய்டு ரொம்பவே கிளாஸான ஒரு பிளேயர். இந்த மாதிரி இயர்லியாக விக்கெட் விழுந்த நிறைய மேட்சஸ் அவரே சிங்கிள் ஹேண்டடாக இருந்து நிறைய மேட்சஸ் ஆடி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ்,
மோஸ்ட்டாக அவரை பவுல் பண்ணி பவுல்டோ அவர் எல்பிடபிள்யூ ஒரு கேட்ச்லேயே அவுட் ஆகி போகிறத விட ரன் அவுட்ஸில் நிறைய அவுட் ஆகிட்டு போகிறது தான் நம்ம நிறைய மேட்சஸை பார்த்துருக்கோம். அது ஒன்று மட்டும்தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. அவசர அவசரமாக துருன்னு ஓடக்கூடிய ஒரு ஒரு பேட்ஸ்மேன் அவர். ஏன்னா நல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஒரு நல்ல பாலில் ஒரு பவுல்டோ ஒரு கேட்சோ அதில் அவுட் ஆனார்னா பரவாயில்ல, அவரோட விக்கெட்டை அவரே கொடுத்த மாதிரி ரன் அவுட்டில் தான் அவர் நிறைய அவுட் ஆகிட்டு இருக்காரு. அது ஒன்று மட்டும்தான் அவர் இருக்கிற ஒரு மைனஸ். டாப் ஆர்டரில் ஏர்லியாக விக்கெட்ஸ் விழுந்துரும் அப்படின்னா கண்டிப்பாக அவரை நீங்கள் ஒன்று அஃப்கானிக்ஸில் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பர்வான அதுக்கு எலிஜிபிள் பர்சனும் கூட. அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா இன்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு பேட்டர், ஒரு ஆல்ரவுண்டர். மினிமம் அவர்கிட்டருந்து நம்ம ஒரு 25 பிளஸ் ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், பிளஸ் ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்கில் இருக்கிறதுனால கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகம். ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு விக்கெட் கீப்பரான எம்எஸ் தோனிக்கான பேட்டிங்க்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ரொம்பவே டவுட்டு. கிட்டத்தட்ட ஒரு 75-80% அவருக்கான பேட்டிங் கிடைக்குமாங்கிறது டவுட். அப்படியே கிடைச்சாலும் ஒரு 10-15 பிளஸ் ரன் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ எம்எஸ்டியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டீமில் ஆப்போனன்ட் டீமில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஒரு 2 ஆர்டர் பேட்டிங் ஆர்டர் மேலேயே வந்துடுறாங்க. ஸோ அது வந்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் இருக்கக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர்ஸ்க்கு. டொயன் பிராவோ டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடியவர், ஜோர்டான் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடியவர் ஆல்ரெடி பார்த்துருவோம். ஸோ ஆடம் மெல்னே வந்து இன்சியலாக பவுல் பண்ணுறதுனால மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் டாப் ஆர்டரில் ஏதாவது ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அந்த வெங்கடேஷ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா பாலை கொஞ்சம் கொஞ்சம் விலகி நின்று அடித்து ஆடக்கூடிய ஒரு சூப்பரான பிளேயர். மேபி ஆடம் மில்னே விஸ் வெங்கடேஷ் ஐயர் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஸ்லைட்டியாக ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கிறது கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஆரோன் ஃபின்ச் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம். அப்படி இல்லைனா அஜின்கே ரகேனே, ஃபின்ச் ரகேனா ரெண்டு பேர்த்தில் யார் இருந்தாலுமே ரெண்டு பேர்த்துக்குமே சேம் ஒரே ஆப்ஷன் தான், மினிமம் 20 பிளஸ் ரன் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் தான் இருக்காங்கன்னே சொல்லலாம். டோட்டலி அஜின்கே ரகேனா இருந்தார்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. ரொம்ப அவசரப்பட மாட்டார், பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடி மேபி அவர் ஓப்பன் பண்ணார்னா ஒரு 30 பிளஸ் ரன் வரைக்கும் கொஞ்சம் நின்று நிதானமாக ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆரோன் ஃபின்ச் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் டைப் பிளேயர், அடித்தா 40 பிளஸ் ரன் இல்லைன்னா 10-15 பிளஸ் ரன் அந்த மாதிரி ஒரு மிஸ் டைப்பான ஒரு பிளேயராக தான் இருப்பார் ஆரோன் ஃபின்ச். வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் செம ஃபார்மில் இருக்கார். கடைசியாக விளையாண்ட ஒரு 4 மேட்சில் கூட கிட்டத்தட்ட ஒரு 100 பிளஸ் ரன் வரைக்கும் ஆடி இருக்காரு 2020s. தென் அதை தாண்டி ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. பட் பெருசாக பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களாங்கிறது டவுட் தான். ஏன்னா ஆல்ரெடி அவங்கள்ட்ட நிறைய ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால வெங்கடேஷ் ஐயருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்கிறாங்கிறது ஒரு ஸ்லைட்டி ஒரு டவுட் இருக்குது. அதே மாதிரி நிதிஷ் ராணா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் 3 வந்து ஸ்ரேயஸ் ஐயர் செம்ம ஃபார்மில் இருக்கார். நம்ம நல்லாவே நமக்கு தெரியும் ஸ்டேட்ஸும் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் 1 டவுன் 1 வரா, 2 டவுன் 1 வராங்கிறது மட்டும்தான் ஸ்லைட்டி டவுட். அதை மட்டும் நம்ம இப்போ கிளியராக சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வெங்கடேஷ் ஐயர் இயர்லி அவுட் ஆகிட்டார்னா நிதிஷ் ராணாவை ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனுக்காக இறக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் மோஸ்ட் ப்ராப்ளம் சொன்ன மாதிரி ஒரு 80% ஸ்ரேயஸ் ஐயர் வரதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே வந்தார் அப்படின்னா டாப் ஆர்டரில் இயர்லியாக விக்கெட் விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிற மாதிரி டீமை நீங்கள் போட்டிங்கன்னா அதில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸில் ரிஸ்க்காக கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பர் ஃபார்மில் இருக்கார், அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்கும் கேகேஆர் டீமுக்கு. ஏன்னா இப்போது அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் ஆஸ் அ பிளேயராகவும் அவரை ஹேண்டில் பண்ணணும், கேப்டனாகவும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபீல்டு ஆன் ஃபீல்டுலையும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அதில் ஸ்லைட்டியாக ஒரு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் அதையெல்லாம் தாண்டி தான் அவர் வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு கேப்டனுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஸ்ரேயஸ் ஐயர்லேருந்து நம்ம ஒரு அந்த 30 பிளஸ் ரன் அப்படிங்கிறத சாலிடாக எதிர்பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செல்டன் ஜாக்சன் அண்ட் சாம் பில்லிங்ஸ் ரெண்டு பேர்த்தில் யார் இருந்தாலுமே நம்ம விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸில் நம்ம பிக் பண்ணி தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன். ஏன்னா எம்எஸ் தோனியோட டவுன் கொஞ்சம் டாப் த ஆர்டரில் இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல, பட் அவரோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயர் மிடில் ஆர்டரில் இருக்கிறதுனால அவரை நம்ம மிஸ் பிக் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால் விக்கெட் கீப்பர்ஸில் இவங்களை நம்ம ரெண்டு பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தவங்களை நம்ம பிக் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தான் தள்ளப்படுறோம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரசல், நரேன், சிவம், பாபி இந்த 3 பேருமே மீதி இருக்க ஓவர்ஸை ஷேர் பண்ணி தான் பவுல் பண்ணுவாங்க. அவங்களோட 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷனை ஃபுல்லாக பவுல் பண்ண மாட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் ரசல், நரேன் ரெண்டு பேருமே சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. எப்படி மும்பை இந்தியன்ஸில் வந்து
கேரன் பொல்லார்டு வந்து சிஎஸ்கே எகென்ஸ்ட்னாவே செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்ரூ ரசலும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எகென்ஸ்டாக நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில். தென் அதை தாண்டி அவரை விக்கெட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையுமே நம்ம ஒரு லெக் ஸ்பின்னரை வச்சு தான் மோஸ்ட்லி அவரை விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படி இல்லைன்னா சர்துல் தாக்கூர் அந்த மாதிரி ஒரு ஸ்லோவர் பவுலர்லிருந்து நம்ம விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த டைம் அவரை விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா மேபி டொயன் ப்ராவோ டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறப்போ மேபி ஸ்லைட்லி ஒரு சான்சஸ் இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் குயிக்காக ஒரு 20-25 பிளஸ் ரன் வரைக்கும் குயிக்காக ஆடிடுவார். தென் அதை தாண்டி ஃபஸ்ட்டு பவுலிங் கேகேஆராக இருந்துச்சு அப்படின்னா ஆண்ட்ரூ ரசல் தான் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். ஸோ அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன் திங்காக இருக்கும் கேகேஆர் டீமுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இருந்து ஆண்ட்ரூ ரசல் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன் திங்காக இருப்பார். அவர் கூட டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உமேஷ் யாதவ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் டெத் ஓவர்ஸில் மோஸ்ட்லி பவுல் பண்ணுவாங்க. வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் விளையாண்ட மேட்சஸில் எம்எஸ் தோனி பேட் பண்ண வர்றப்பெல்லாமே வருண் சக்கரவர்த்தி வந்து பவுல் பண்ணி அவரை விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து மினிமம் அவர்கிட்ட நம்ம மேட்ச் வந்தாவே அவர்கிட்ட வந்து 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத அவர் சாலிடாக எடுத்துக்கிட்டு இருக்காரு வருண் சக்கரவர்த்தி. அவரோட பவுலில் நாட் ஓன்லி சிஎஸ்கே அப்படின்னு சொல்லலாம், எல்லா டீமுக்கிட்டையுமே மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி டிம் சவுதி வெஸ் நம்ம சொன்ன மாதிரி கை குவாட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இன்சிலாக பவர் பிளேலேயே பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் டிம் சவுதிக்கிட்ட இருந்து டாப் ஆர்டர்லேயே ஒரு விக்கெட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் பவர் பிளேக்குள்ளேயே 3 ஓவர் அவரோட பவுலிங் ஆப்ஷனை வந்து பவுல் பண்ணிவிடுவார். ஸோ டெத் ஓவர்ஸில் அதாவது ஒரு 15 ஓவருக்கு மேலே இவர்கிட்ட நம்ம 1 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ உமேஷ் யாதவ் ஆண்ட்ரூ ரசல் ரெண்டு பேரும் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணிவிடுவாங்க. சுனில் நரேன் ஆஸ் அ ஓப்பனராக அவர் ப்ளே பண்ணுறப்போ மஸ்ட் பிக்காக அவரை ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸில் சொல்லிடலாம். பட் அவர் லோயர் மிடில் ஆர்டரில் வர்றதுனால அவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ இந்த டீமில் ஃபீல்டிங் பொசிஷன் யார் யார் கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவு பார்ப்போம். ஏன்னா அவங்க சப்போஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள பவுலிங் ஆப்ஷன்ஸில் இருந்தாங்கனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா. அதுக்காக சிவம் மாவியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து லாங்கில் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் கிரவுண்டை வந்து இவர் ஓடியே பயங்கரமாக கவர் பண்ணுவார். லாஸ்ட் சீசனில் இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் நிறையா பார்த்துட்டிங்கன்னா தெரியும் சிவம் மாவி வந்து ஒரு கேட்சிங்கான வாய்ப்புள்ள ஒரு ஃபீல்டராகவும் இருப்பார். அதே மாதிரி ஆண்ட்ரூ ரசல் ஸ்டேட் டு ஸ்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீல்டிங் பண்ணுவார். அவர் நிறைய கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பொசிஷனில் ஆண்ட்ரூ ரசலும் வந்து ஃபீல்டிங் பண்ணுவார். அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயர் இந்த 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜான ஒரு கேட்சுகளும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, தென் கிறிஸ் ஜோர்டான் இருந்தார்னா கிறிஸ் ஜோர்டான், இந்த 3 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கவர் பண்ணி ஃபீல்டிங்கை ரொம்ப தூரம் கவர் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டர். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கொஞ்சம் இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. சரி ஓகே, இப்போது ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் பார்ப்போம். ருத்ராஜ் கைக்வாட் 1, தேவன் கான்வே 2, அம்பத்தி ராய்டு 3, ரவீந்திர ஜடேஜா 4, டொயன் ப்ராவோ 5, ஆடம் மில்னி 6, கிறிஸ் ஜோர்டான் இருந்தால் ஜோர்டான் அப்படி இல்லைன்னா துஷார் தேஸ்பாண்டே 7, தென் வெங்கடேஷ் ஐயர் 8, ஸ்ரேயஸ் ஐயர் 9th ஆப்ஷன், ஆண்ட்ரூ ரசல் 10th ஆப்ஷன், சுனில் நரேன் 11th ஆப்ஷன், டிம் சவுதி 12th ஆப்ஷன், வருண் சக்கரவர்த்தி 13th ஆப்ஷன், தென் அஜின்கே ரஹானே இருந்தால் அஜின்கே ரஹானே அப்படி இல்லைன்னா நிதிஷ் ராணா 14th ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 or 9 பிளேயர் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நீங்கள் போட்ட அமௌண்ட்டோட டபுளாக ஒரு அமௌண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிரான்லிக்ஸில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் சொல்லி பார்த்துட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணக்கூடியவங்க ரசல் அந்தளவுக்கு எலிஜிபிள் பர்சன் தான். தென் அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர், ரவீந்திர ஜடேஜா, டொயன் ப்ராவோ, தென் ருத்ராஜ் கைக்வாட் இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. இப்போ எனக்கு ரிஸ்க்காக ஒரு கேப்டன் ஆப்ஷன் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சொல்லுங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக தேவன் கான்வேக்கு ஒரு ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய
அஜின் கே ரகேனை இருந்தாங்கன்னா ரஜித் கே ரகேனுக்கு ஒரு எஸ்கே ப்ளஸ்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்க்காக மேபி ஒரு பொறுமையாக கூட ஆடி ஒரு 50 ப்ளஸ் ரன் கூட ஆடலாம். மேபி அவர் இருந்தார்னா ஒரு ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டனோ அல்லது கேப்டனாவோ ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.